இந்தியாவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த ஹபாயா பிரச்சினைக்கு எதிராக பல நூற்றுக்கணக்கான நம் முஸ்லிம் மாணவிகள் போராடி வருகிறார்கள். இந்த நியாயமான போராட்டத்துக்கு எதிராக காவி சால்வை அணிந்த மாணவர்கள் கர்நாடகாவில் பெரும்பாலானோர் எதிர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் மெஹபூபா முஃப்தி போன்றவர்கள் முஸ்லிம் பெண்மணிகளுக்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அதற்கு எதிரான கருத்தை ராகுல் காந்தி போன்ற அரசியல்வாதிகள் பதிவிட்டு வருவதும் இதை மிகவும் பரபரப்புக்குள்ளாக்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த பிரச்சனை எவ்வாறு ஆரம்பித்தது என்று சொன்னால், ஆறு மாணவிகளை உடுப்பியில் உள்ள பி யு காலேஜில் ஹபாயா அணிந்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் சென்ற வருடம் அவர்கள் 15 நாட்களுக்கு மேலாக அவர்களை அனுமதிக்காததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பிரதேசத்தின் எம்எல்ஏ தலைமையில் ஆசிரியர்கள் மாணவிகளின் பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டும் அந்த பெண்மணிகளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இறுதியாக அவர்கள் பாடசாலைக்கு அனுமதிக்கப்படாதமையை தொடர்ந்து ஹைகோர்ட்டுக்கு அவர்கள் மனு கொடுத்தார்கள். அதே நேரம் மனித உரிமை ஆணையகத்துக்கும் அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து குந்தாப்பூரில் உள்ள கவர்மெண்ட் ஃப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜில் உள்ள சில மாணவர்கள் நம் பெண்மணிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் இருங்க, அந்த பிரதேசத்தின் ஒரு எம்எல்ஏயான சீனிவாச செட்டி என்று சொல்லக்கூடியவர் அந்த பாடசாலையினுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தில் இருந்து ஒரு உத்தரவு கிடைக்கும் வரை சற்று பொறுமையாக அந்தந்த பாடசாலையுடைய ஆடை விதிமுறைகளுக்கு ஏற்ப அணியுமாறு கேட்டுக்கொண்டார். என்றாலும் நம் முஸ்லிம் பெண்மணிகள் நாம் தொடர்ந்து அணிந்து வந்த நம் ஆடை சுதந்திரத்தை பாதிக்கின்ற வகையில் திடீரென்று மாற்றம் கொண்டு வருவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று கூறி தொடர்ந்து அதை எதிர்த்து போராடி வருகின்றார்கள். இந்த பெண்மணிகளை கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பாடசாலைகள் பலதிலும் தொடர்ந்து வகுப்பறைக்கு அனுமதிக்காமல் மறுத்து வருகின்றார்கள். அதே நிலையில் இன்னும் சில அரசியல் கைகூலிகளுடைய சதிகார செயலின் பிரதிபலனாக சில மாணவர்களுக்கு நீல நிற துண்டுகளை வழங்கி அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை மூட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவின் இனவாத அரசு எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், நீதிமன்றத்துக்கு இந்த மனுக்கள் சென்று தற்போது அது பற்றிய வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போது எல்லா பகுதிகளிலும் உள்ள மாணவர்கள் அந்தந்த பாடசாலையில் கொண்டு வந்த திருத்தத்துக்கு அமைய அந்த ஆடை விதிமுறைகளுக்கு அமைய அணிந்து வர வேண்டும் என்று அந்த இந்துத்துவ இனவாத கல்லூரிகளுக்கு சார்பான முடிவையே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். என்றாலும் சில பிரதேசங்களில் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை சில பாடசாலைகள் மூடப்பட்டும் இருக்கிறது. இந்த நிலைமையில் மனந்தளராது நம் முஸ்லிம் பெண்மணிகள் தம் உரிமைக்காக போராடி வருவதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இந்தியாவின் இந்த அராஜக போக்கும் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைமையும் உடனே நிறுத்தச் சொல்லி உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். இதனை உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பதோடு இதனை முற்றாக எதிர்க்க வேண்டும். தம் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து போராடி வரும் இந்த பெண்மணிகளுக்கு நியாயம் கிடைக்க நாம் பிரார்த்திப்போமாக.